வணக்கம், வெல்கம் டு கிஷோர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ஐட்டம். இப்போ சட்டனு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது ப்ரிப்ரேஷனை பார்க்கலாம். ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்குறேன். இதுக்கு கூட 1/4 டீஸ்பூன் ஹீங் பவுடர், காய பவுடர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இதுக்கு கூட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணுறோம். சில்லி பவுடர் ஆட் பண்ண அப்புறம் 1/4 டீஸ்பூன் சால்ட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். சால்ட்டு நம்ம ஆட் பண்ண அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ரைஸ் பவுடர் ஆட் பண்ணுறோம். ரைஸ் பவுடர் இல்லைனா புட்டு பவுடர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பஜ்ஜி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறோம். மாவு ரொம்ப கட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பேட்டர் நமக்கு ரெடி ஆகிட்டு இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்படி நமக்கு தூக்கி ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா மாவு வந்து இந்த மாதிரி நமக்கு கீழே விழும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் கொஞ்சோண்டு பப்படம் எடுத்துருக்குறேன். பப்படம் ஆர் பப்பட் இதை நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம இதில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அந்த பேட்டரில் இந்த பப்படத்தை நம்ம டிப் பண்ணி சூடான ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். சிம்பிள் ரெசிபி, கிட்ஸ்க்கு ரொம்ப நல்ல பிடிக்கும். இப்போ தான் நான் டிப் பண்ணி போடுறேன். நம்ம சூடான ஆயிலில் போட்ட உடனே அது நல்ல பலூன் மாதிரி நமக்கு வரும். லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்தப்புறம் நம்ம எடுக்க வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு இதை சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கெட்ச பற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிஷோர்ஸ் கிச்சன்.